எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இப்போ நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொகரப்பள்ளி அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மயிலாடும்பாறை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்திருக்கேங்க. இந்த இடம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடம். ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் உலகத்திலேயே ரொம்ப பழமையான ஒரு இரும்பு கிடைச்ச இடம் இப்போ நான் இருக்கிற இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிடைச்சிருக்கு. அதுவும் இந்த மயிலாடும்பாறையில் கிடைச்சிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மயிலாடும்பாறை என்ற இடத்தில் தமிழ்நாட்டின் இரும்பின் பயன்பாடு 4200 ஆண்டுகளுக்கு முன்னரே நிலவி வந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வீடியோல ரொம்ப பழமையான இரும்பு எப்படி கிடைச்சது, இந்த இடம் எப்படி இருக்கு, வேற என்னென்னலாம் இருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னா நிறைய தோட்டங்களை கடந்து வரணுங்க. நிறைய மாங்காய் தோட்டங்களை நம்ம கடந்து வரணும். இந்த இடத்த பற்றி நமக்கு மேலும் வந்து விரிவாக சொல்கிறதுக்கு யார் இருக்கு அப்படின்னா, தமிழர் தரம் குமரன். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க? ஏங்க, இந்த இடத்துல தான் கரெக்டாக எந்த இடத்துல இரும்பு கிடச்சிது? இன்னும் ஒரு 200 மீட்டர் உள்ளே போனோம். 200 மீட்டரா? ஓகே, உள்ளே போய்கிட்டு இருக்கோம். அங்கே இந்த இடத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு முன்னாடியே வந்து வந்திருக்கோங்க. இரத்த கட்டிரியின் கால்தடம் இருக்குது அப்படின்னு ஆதி மனிதர்கள் அவங்க கல்லாயுதங்களை கூர்த்தீட்டின இடத்த தேடி நம்ம வந்தோம். அன்னைக்கே நம்ம இரும்பு உருக்கினதுக்கான அடையாளங்களை இங்கே நிறைய வந்து கண்டறிஞ்சோங்க. அன்னைக்கு நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிற காணொலியை நீங்கள் இப்போ பாருங்கள். இரும்பு உருக்கணத்துக்கான என்னங்க சொல்கிறீங்க? இது செம்பூரம் கல் மாதிரி இருக்குது. இல்லை இல்லை, இது நிறைய இந்த குன்று இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய குன்றுகள் பகுதியில் வந்து இந்த மாதிரி கல் வந்து கிடைக்கும். இதெல்லாமே வந்து இரும்பு உருக்கணத்துக்கான எச்சங்கள். ஓ, இங்கே நிறைய இரும்பு உருக்கியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த கற்பதைக்கையில் வந்து இரும்பு கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா தாராளமாக இது வந்து உறுதியாகவே சொல்லலாம். இது வந்து கண்டிப்பாக இங்கே இரும்பு. எத்தனை வருஷம் இருக்குன்றீங்க? தமிழகத்தின் இரும்பு காலம் வந்து பொதுவாக வந்து 2600 சொல்கிறாங்க. இப்போ ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச அகழ்வாராய்ச்சியோட அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, அங்கே கிடைச்ச ஒரு இரும்பு துண்டு ஆராய்ச்சி பண்ணும்போது அது வந்து கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் கிட்ட போய் நிற்குது. 2950 அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போது இன்னும் நம்ம போக போக இதோட காலங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இப்போது ரொம்ப பழமையானதுன்னா எத்தனை வருஷம் போயிருக்கு? 3000. 3000 ரிப்போர்ட்டாக வந்திருக்குது. ஆமாம், ரிப்போர்ட்டாக வந்திருக்குது. ஆ, நல்லா ஞாபகம் இருக்குது. இது முழுக்க தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல தான் நம்ம இந்த கூர்த்திட்டு இருந்தது. அந்த இருக்கு பாருங்க. கூர்த்திட்டின இடங்கள் இதை. நீ தண்ணியெலாம் வந்துட்டு இருந்தா ரொம்பவே ரொம்ப அழகாக உங்களுக்கு எளிமையை என்னால் அன்றைக்கி விளக்க முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி இது வெயில் காலம் அப்படிங்கிறனால என்னால் அது எளிமையை காட்ட முடியல. ஆனால் அந்த தடம் இருக்கு பாருங்களேன். சரி, இப்போது இரும்பு உருக்கின இடம் அப்படிங்கிறதுக்கும் இந்த கல்லாயுதம் தீட்டினதுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னா, இருக்குங்க, மிகப்பெரிய ஒரு தொடர்பே இருக்குது. அதாவது அன்றைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, இந்த கல்லாயுதங்களை வச்சு முதல் பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இரும்பை வந்து உருவாக்க இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. குமரன், எந்த வருஷம் இதை வந்து பண்ணாங்க? 1.5 வருஷம்னா 2021. அப்பதான் வந்து அகழ்வாராய்ச்சி ஸ்டார்ட் பண்ணாங்களா? இல்ல, அகழ்வாராய்ச்சி அதுக்கு முன்னாடியே இருந்து இருக்கு. ஓகே ஓகே, நடுவுல விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து திரும்பவும் வந்து கண்டினியூ பண்றாங்க. ஓ, இந்த கொரோனாக்கெல்லாம் அப்புறம் வந்து? கொரோனாக்கெல்லாம் அப்புறம். சரி சரி, இங்க வேற என்ன முக்கியமா கிடைச்சது? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டால்மன்ல கிட்டத்தட்ட 3 ஜாடி வந்து கிடைச்சது. ஓகே, அதற்கு பிறகு ஜாடினா தாடு? இல்ல இல்ல, ஜாடி. ஓகே, ஜாடி கிடைச்சது. 3.25 ஜாடி வந்து கிடைச்சது. சரி, அதற்கு பிறகு வந்து 23 சென்டிமீட்டரில் ஒரு பெரிய கத்தி ஒன்று கிடைச்சது. அப்புறம் வந்து ஒரே டால்மனில் வந்து கிட்டத்தட்ட 4 அம்பு முனைகள் வந்து கிடைச்சது. நமக்கு வந்து ஆதிச்சநல்லூரில் எப்படி வந்து நிறைய போர்க்கருவிகள் கிடைச்சதோ அதே மாதிரி வந்து இந்த மயிலாடும்பாறையிலேயும் போர்க்கருவிகள் கிடைச்சது. ஆனால் போர்க்கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாரும் அதை டிஃபைன் பண்ணல. நிறைய இரும்பு ஆயுதங்கள் வந்து நமக்கு கிடைச்சது. இரும்பு ஆயுதங்கள் கிடைச்சது. ஓகே ஓகே. ஸோ இது கல்லாயுதங்கள் தீட்டின இடம் கரெக்டா? ஆமா, இது கல்லாயுதம் தீட்டின இடம். இது கல்லாயுதம் தீட்டின இடம். ஓகே, இதோட வயசு வந்து 8000 வருஷம் அப்படின்னு டிஃபைன் பண்றாங்க. 8000? ஆனா கவர்மெண்ட் எவ்வளவு சொல்லுது?
கவர்மெண்ட் சொல்றது 8000. 8000. பட் ஆனா இன்னும் வந்து எப்படின்னா நமக்கு சங்க காலத்தினுடைய ஏஜே வந்து சரியா தெரியல. அப்படி இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி ப்ரீஹிஸ்டாரிக் சைட்டுக்கு ஏஜ் டிக்ளேர் பண்றது இன்னும் பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கும். ஓகே, ஏன்னா 4000 வருஷங்கிறீங்க, 8000 வருஷங்கிறீங்க, இதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சந்தேகம் வரும். இது எல்லாமே ஒரு அரசாங்கம், நம்மளுடைய அரசாங்கம் ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டதாங்க. இது எல்லாமே பீட்டாக்கு கொடுத்து, இங்கே கிடைத்த நிறைய பொருட்களை பீட்டாக கொடுத்து கார்பன் டேட்டிங்லாம் பண்ணி வெளியிட்ட அந்த வருஷம் தான் 4200 அப்படிங்கிறது. தற்போது கிடைத்துள்ள மயிலாடும்பாறை ஆய்வு முடிவுகளான 4200 ஆண்டுகளுக்கு என்பதே காலத்தால் முந்தியது என்பது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கத்தக்க செய்தியாகும். இங்கே இரும்பு கிடைச்ச ரொம்ப பழமையான ஒரு வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பு கிடச்சிருக்குன்னா இப்போ இந்த இரும்பை உருக்கியிருப்பாங்கள்ல, உருக்கி நிறைய ஆயுதங்கள் செஞ்சுருப்பாங்க. நம்ம நிறைய இடங்களை வந்து பார்த்துருக்கோம். எடுத்துக்காட்டுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து பொறுப்பனக்கோட்டையில் உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். இரும்பு வந்து நம்ம தமிழர்கள் வந்து உருக்கி ஆயுதங்கள் செஞ்சாங்க அப்படின்னு. ஒவ்வொன்றும் ஒன்னொன்னோட கனெக்டாக இருக்குது. ஒரு ஓட்டையில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா துருத்தி வழியாக ஒவ்வொன்றுக்கு கனெக்ட் பண்ணி, துருத்தினா ஊதுகுழாய் மாதிரி வச்சுக்கோங்களேன் தமிழில், காற்றை வந்து இது பண்ணி உலோகங்களை வந்து உருக்கியிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு மெயினாக ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு ஆள் படுக்கிற அளவுக்கு எவ்வளோ பெரிய இங்கேயும் இரும்பு கிடச்சிருக்கு. குமரன், இங்கே எங்கே வந்து இரும்பு உருக்குனாங்க? இங்கே தான் இடங்கள் கிடச்சிருக்கா? இருக்கு இருக்கு. இங்கே அகழ்வாராய்ச்சி நடக்கும்போது தான் வந்து அந்த இடத்தையும் வந்து கண்டுபிடிச்சாங்க. அரம் கிருஷ்ணன் அவர்கள் அப்படின்ட்டு. யார் அரம் கிருஷ்ணன்னா? அவர் வந்து ஒரு தொழில் ஆய்வாளர். ஓகே, அது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, எங்கள் கிருஷ்ணகிரியிலேருந்து கிளம்பங்கலம் போகிற வழியில் வந்து ராயக்கோட்டை தாண்டி பாவாடரப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர், பாவாடரப்பட்டி. அந்த ஊரில் வந்து சுடுமண் குழாய்கள், இதே காலகட்டத்தை சேர்ந்த சுடுமண் குழாய்கள் இரும்பு ஊருக்க பயன்பட்டதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க 4200 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, ஸோ இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஆதி மனிதர்கள் அந்த காலத்திலே வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே மல்லசந்திரத்தில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஏற்கனவே உங்களுக்கு கல் திட்டைகள் அப்படின்னு காமிச்சிருக்கேன், அதாவது டால்மன்ஸ். இன்னும் நிறைய பேர் ஒரு சுவாரஸ்யத்துக்காக என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா குள்ள மனிதர்களின் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க. அதுதான் இங்கே பாருங்கள். அதாவது நம்ம இவங்களோட இறந்து போன முன்னோர்கள் யாராவது முக்கியமான ஒருத்தங்களை இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள நடுவில் புதைச்சி அவங்கள சுற்றி இந்த மாதிரி கற்களை வந்து அமைச்சிருவாங்க. இது எல்லாமே கற் பதுக்கைகள், அதாவது ஒரு மலைக்கு மேலே வைக்கிறாங்க அப்படின்னா கல்திட்டை. இந்த மாதிரி மண்ணில் வந்து புதைச்சிருக்கிறாங்க அப்படின்னா கற்பதுக்கை அப்படின்னு வந்து நம்ம ரொம்ப எளிமையாக வந்து புரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட நம்மளோட ஆதி மனிதர்கள் வாழ்ந்த இடம், இப்போ நம்ம இருக்கிறத வந்து நம்மளுடைய ஆதி மனிதர்கள் வாழ்ந்த இடம், அந்த இடத்த அகழ்வாராய்ச்சி பண்ணுறப்ப தான் இந்த இரும்பு கண்டுபிடிக்க விஷயம் நமக்கு வந்து வெளியே வருது. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொத்தாம் பொதுவான ஒரு விவசாய இடம் தான், ஒரு விவசாய நிலம் தான். நிறைய வந்தீங்க அப்படின்னா ஒரு விவசாய தோட்டங்களை தான் நீங்கள் வந்து தாண்டியாக வரணும். அங்கே மண்ணோட மண்ணாக இயற்கையோட இயற்கையாக இவ்வளவு நம்மளுடைய முன்னோர்களுடைய வரலாறு புதஞ்சு கிடக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் பாருங்களேன், இதை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மலை பாருங்கள், சுற்றி ஒரு சாதாரண மலைங்க, ஒரு சாதாரண தோட்டங்க, அங்கே பாருங்கள் நாங்கள் உட்காந்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஜெர்மனில் ஒரு யூரோப் கண்ட்ரீஸில் இருந்துருச்சுன்னா இதெல்லாம் எப்படி பார்த்துருப்பாங்க தெரியுமா? வேறு லெவலில் வந்து பாதுகாப்பு கொடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமா போற்றி பாதுகாத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு அதுக்கான அக்கறை இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, இப்போ இது ரொம்ப ஒரு பழமையான ஒரு இடம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமா, ஏதோ ஒரு உடஞ்சி போன ஒரு இது இருக்குது, ஒரு 4 பில்டிங் இருக்குது, இந்த எத்தனை அகழ்வாராய்ச்சி பண்ணப்போ கிடச்சிருக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா இங்கே தான் நம்ம பெரிய ஒரு தப்பு பண்ணுறோம். நம்மளுடைய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை, புரிஞ்சுக்கிறது இல்லை, உணர்றதே இல்லை. அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படி கடந்து போயிடுறோம். இப்போ இந்த இடம் நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்குன்னா சட்டசபையில் நம்ம தமிழக முதல்வர் இந்த இடத்த பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னதுனால நிறைய பேருக்கு இந்த இடம் வந்து தெரிய வந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடம். கீழடிக்கு இப்போ நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க, கீழடி நமக்கு பெருமைதான். ஆனால் அதுக்கும் முந்தினது இந்த இடமும் ரொம்ப முக்கியம், இதையும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் குமரன் அவர் சேனல் போய் பாருங்கள், தமிழர் தரம் வரலாறு சார்ந்து நிறைய கோட்டைகள் கோயில்கள் அப்படி பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அவர் சேனல் போய் பாருங்கள், அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி ஒரு இடம் இருக்குது, இவ்வளோ வரலாறு இருக்குது, இவ்வளோ நம்ம பெருமையை பேசுது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும். இந்த வரலாறு இன்று பகிரப்படாத மாதிரி தான் இந்த வரலாறு அடுத்த தலைமுறையினரால் அறியப்படும். இணைஞ்சேருங்க. இதே மாதிரி நமக்கு தெரியாத, நமக்கு தெரிஞ்சோம், அங்கே போக முடியாத பல இடங்களை உங்களுக்கு கொண்டு வந்து ஆசைக்கிறேன். அடுத்த ஒரு பயணத்தில் சந்திக்கலாம். ரொம்ப தூரம் நடந்து நடந்து மூச்சு வாங்குதுங்க. அடுத்த ஒரு வரலாற்றை தேடிய பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.